எல்லாம் வாங்க. இன்னைக்கு அம்மாச்சி கிச்சனில் எல்லாம் தூதுவளை ரசம், முடக்கட்டாந்தலை ரசம், மிளகு ரசம், பூண்டு ரசம், இப்படி பல வகையான ரசங்கள் சொல்லுவாங்க. ஆனால் இப்போ இது எங்கள் கிராமத்தில் இது ரொம்ப ஃபேமஸான ஒரு ரசம். அவரைக்கொட்டை ரசம்னு சொல்லுவாங்க, மொச்சக்கொட்டை ரசம்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு அதை செய்து காட்டுறேன். அதுக்கு தேவையான பொருள் என்னன்னு சொல்கிறேன் பாருங்கள். அதான் பாருங்கள், மொச்சக்காய் இது பச்சை மொச்சக்கொட்டை வச்சுருக்கிறேன். இதோ தண்ணி கொதிக்குது, இதில் கொட்டிடுறேன் குக்கரில். இந்த வேகட்டும் இது. இதுக்கு தேவையான பொருள் ஒரு பத்து பீஸு வெங்காயம், சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு 10 பல் பூண்டு, 1¼ ஸ்பூன் கொத்தமல்லி தூள், மஞ்சத்தூள் தேவையான அளவு, கொஞ்சம் நம்ம காரத்துக்கு ஏற்ப மிளகா தூள் இருந்தால் போட்டுங்க, மிளகா இருந்தால் கூட போட்டு நம்ம மிக்சியில் அரைச்சிக்கலாம். இது எல்லாமே பேஸ்ட் ஆக்கணும். அதே போல் தக்காளி, 2 தக்காளி வெட்டி வச்சுருக்கிறேன், கொஞ்சம் கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை தழை. இதுக்கு ஒரு மலை நெல்லிக்காய் அளவு புளி ஊற வச்சு வச்சுருக்கிறேன். இந்த ரசத்தை மெயின் தாளிக்கக்கூடாது, அதுதான் இந்த ரசத்தினுடைய ரகசியம். அதனால் இது எல்லாம் பேஸ்ட் தயார் பண்ணிக்கிட்டு காட்டுறேன். ஹலோ யூடியூப், ஹாய் எவ்ரிவான், திஸ் இஸ் பிரமி அகேன் இன் பிட்வீன் அம்மாச்சி கிச்சன். இப்போ வந்துட்டு நான் வந்து ஒரு சில வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லாம் பார்த்தேன். வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வந்து நம்ம ஊரில் மழை வந்திருக்கு இந்தியாவில், சேலத்தில். ஐ டோன்ட் நோ எல்லா இடத்துலையும் வந்திருக்கா என்னன்னு எனக்கு தெரியாது, பட் ஆனால் சேலத்தில் கொஞ்சம் மழை வந்திருக்கு. அதில் எங்கள் அக்கா பொண்ணு ஒருத்தி வந்து, அக்கா பொண்ணுனா பெரியமா மகளோட பொண்ணு, அவங்க வீட்டில் வந்து பப்பாளி மரம் காற்றுல அடித்து கீழே விழுந்துடுச்சு. அதை பார்த்ததுமே எனக்கு ஐயோ இவ்வளோ பப்பாளியா இவ்வளோ கீழே விழுந்துடுச்சு அப்படின்னு ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு. ஐ ஆல்மோஸ்ட் கிரைட். எனிவே, அது சொன்ன மாதிரி ஒரு 2 டேஸ்க்கு முன்னால் நான் வந்து கடைக்கு போயிருந்தேன். அப்போ வந்து இந்த பப்பாளி பழம் வாங்கிட்டு வந்தேன் வீட்டுக்கு. ஏன்னா இந்த பப்பாளி பழம் வந்து ரொம்ப நல்லது உடம்புக்கு. நல்லது அப்படின்னாக்கா இதில் வந்து நிறைய வைட்டமின் சி இருக்குது, எதிர்ப்பு சக்திக்கெல்லாம் இந்த பழம் ரொம்ப நல்லது. அதுக்காக நான் என் பிள்ளைங்களுக்கு கொடுக்கறதுக்காக வாங்கிட்டு வந்தேன். இந்த பழத்தினோட விலை, இந்த ஒரு பழத்தினோட விலை $2.99 அப்படின்னா, நம்ம காசுல இதனோட விலை வந்து ஏறக்குறைய 210 ரூபாயோ என்னமோ. எனக்கு வந்து அந்த ஸ்டேட்டஸை பார்த்துட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு. ஸோ எனிவே, ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கிவ் தட் மெசேஜ். அப்புறம் இந்த பப்பாளி காயில சாம்பாரும் செய்யலாம் அப்படின்னு அம்மா சொல்றாங்க. இன்னொன்று என்னன்னா, இந்த பப்பாளி பழம் நான் எப்பயுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும், கடைக்கு போனால் இதை பார்க்காம நான் வரவே மாட்டேன். ஏன்னா எங்கள் சின்னத்தையோட ஹஸ்பண்ட் வந்து, எங்கள் மாமா வந்து அவங்க வீட்டுக்கு போனாலே இந்த பப்பாளியில் தான் ஜூஸ் போட்டு தருவார். எங்களுக்கு 20 வருஷத்துக்கு முன்னால் கல்யாணம் ஆனப்போ எனக்கும் எங்கள் வீட்டுக்காருக்கும் ஃபஸ்ட்டு எங்கள் சின்னத்தை வீட்டுக்கு போனப்போ எங்கள் அவர் வந்து இந்த பப்பாளி, அவங்க வீட்டில் எப்பயுமே பப்பாளி மரம் கொய்யா மரம்லாம் எங்கள் அத்தை வச்சுருப்பாங்க, எப்பயுமே இருக்கும். அப்போ அவர் ஜூஸ் போட்டு கொடுப்பார். ஸோ யூனோ, அதனால நான் எப்பயுமே பப்பாளி வாங்கிட்டு வருவேன். இல்லை, இது சாப்பிட்றதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கிவ் தட் மெசேஜ் அவுட். ஐ ஹோப் திஸ் வாஸ் ஹெல்ப்ஃபுல். டோன்ட் வேஸ்ட் ஃபுட். யூனோ, இஃப் தட் இஸ் த கேஸ், யூனோ, கிவ் இட் அரவுண்ட் டு பீப்பிள். யூனோ, பி ஜெனரஸ் லைக் தட். அதர்வைஸ் யூனோ, யூ ஆர் ஜஸ்ட் வேஸ்டிங் எவ்ரி திங். ஓகே யூடியூப், பாய், சி யூ நெக்ஸ்ட். பாருங்க, அந்த கொட்டையை வேக வச்சேன், பார்க்கலாம். இப்போ பாருங்க, நல்லா வந்துருச்சு, சூப்பரா வந்திருக்கு. இதுல அந்த அரைச்சு வச்ச விழுது அந்த நெல் புளித்தண்ணி இதை அப்படியே வச்சிருக்கேன், இதை அப்படியே இதுல ஊத்துறேன். இது கொதிக்கட்டும். இதுக்கு அந்த உப்பு காரம் பார்த்துக்கிட்டு நல்ல வாசனை அடிக்கு. கொஞ்சம் மஞ்சத்தூள் போடுறேன், மஞ்சத்தூள் பத்தல. உப்பு
உப்பு ஏற்கனவே கொஞ்சம் கொட்டையில் போட்டேன், பத்தல இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன். எங்கள் ஊரில் பச்சை புளியங்காயில் செய்வாங்க இந்த ரசத்தை, புளியங்காயை வேவிச்சு செய்வாங்க. இங்கே புளியங்காய் இல்லை, அதனால் நான் புளியை போட்டுக்குவேன். நான் இங்கேயே புளி போட்டு செய்வேன், நல்லா சூப்பராக வாசனை அடிக்கும். கரெக்டாக இருக்குதுங்க, சாதத்தில் போட்டு தின்னா சூப்பரான வாசனை அடிக்கும், அருமையான ரசம். ட்ரை பண்ணி பாருங்க. நான் இதை மூடி வைக்கிறேன், கொதிக்கிட்டும் நான் காட்டுறேன். ஓகே வியூவர்ஸ், இப்போ வந்து அம்மா அவரைக்கொட்டை ரசம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இந்த அவரைக்கொட்டை ரசம் வந்து யூஎஸ்ல வந்து எங்கே வாங்குறது, இங்கே கிடைக்குமா அப்படின்னு ரொம்ப இது பண்ணிட்டு இருக்காதிங்க. இந்தியன் ஸ்டோர்ல வந்து, நம்ம சவுத் இந்தியன் ஸ்டோர்ல போனீங்கன்னா இந்த மாதிரி கிடைக்கும். வேலர் லில்வான்னு இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு கிடைக்கும். இந்த பச்சை அவரைக்கொட்டையை வாங்கி தான் அம்மா செய்வாங்க. ஸோ யூ கேன் கைண்ட் ஆஃப் ட்ரை அண்ட் இட்ஸ் ரியலி நைஸ், இட் ஒர்க்ஸ் அவுட் அண்ட் இட் ரியலி நைஸ் அண்ட் ஜஸ்ட் யூ நோ வி கேன் என்ஜாய். It doesn't mean you have to be living in the village to enjoy a few things. You can just, find things around wherever we live. பாருங்க, ரசம் நல்லா கொதிச்சிருச்சு 5 நிமிஷம். இது போதுமானது. இப்போ உப்பு, காரம், புளி எல்லாமே இதில் கரெக்டாக இருக்கு. ரசம் தாளிக்கல, அதுக்கு பாருங்க கருவேப்பிலை தலை, கொத்தமல்லி தலை, பச்சை கருவே, இது ரொம்ப நல்ல ஒரு வாசனையை கொடுக்கும் அந்த பச்சை இதுக்கு. இப்போ இதெல்லாம் போடுறேன். அவ்வளோதாங்க, ரசம் முடிஞ்சிருச்சு பாருங்க. அவ்வளோதான், ரசம் முடிஞ்சிருச்சு. நான் கொஞ்சம் ஜாஸ்தியாக ரசம் வச்சுருக்கேன், ஏன்னா நாங்கள் ஒரு 4-5 நாளைக்கு வச்சுக்குவோம். இது பழசாக இருக்க இருக்க நல்லா ருசியாக இருக்கும், அதனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.